உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாவட்டம் எதுவுமே செய்யலைங்கிறது மக்களுடைய கருத்து. சிஎம் தான் வரிசைப்படுத்துறேன், பட்டியல் போடுங்க. அவரை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்துக்கு ரோடு போட்டேன், பில்டிங் கட்டி கொடுத்தேன், இதைத்தான் சொல்றாரு. திருப்பி திருப்பி சொல்றாரு. நாங்கன்னா மக்கள் என்ன கேட்கறான், முதல் ரேஷன்ல சோற போடியா? எட்டு வழிச்சாலைக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அந்த சாலை வர வேண்டும், விவசாயிகள் ஒப்புதோடு வர வேண்டும். விவசாயிகள் நிலத்தை கொடுத்தா ரோட போடு, கொடுக்கலையா வேற பக்கம் போ. காலை கோழி கூடுறது டைம்ல அவன் எந்திரிச்சு விவசாயத்துல போய் வயல்ல வாய்க்கா வரப்புல நடந்து வயல்ல வேலை பார்த்து இது அவன காலங்காலமாக செய்து இன்னைக்கு அவன் சேத்துல காலை வச்சனாலதான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திபன் சோத்துல கை வைக்கணும். இப்போ ஒன் இயர் கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் 20% வேணும்ன்றாரு. அது எப்படி, அது எப்படி சாத்தியமா? நடக்காத ஒரு விஷயம். ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில், சட்ட புத்தகத்தில் அவை குறிப்பில் எங்கேயாவது இருக்குதா? பேசினீங்களா? ஒரு நாள் பேசல. கேட்குற டாக்டரையா கேட்குற அந்த இடஒதுக்கீடு போராட்டம், 87 காட்டான அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் சிறைக்கு போன எந்த பாட்டாளி மக்கள் கட்சியாவது வன்னியர் சங்கம் காப்பாற்றியதா? ஓரால சொல்ல சொல்லுங்க. திமுக எம்பி இப்ப டாக்டர் செந்தில்குமார் போறாரு உதவி செய்யணும்ட்டு, நாங்களே செஞ்சிருக்கோம், நீங்க எதுக்கு வந்து எங்க செஞ்சிருக்காரு? அவர் தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சுக்கிட்டு செந்தில்குமார் 1 லட்சம் வாங்க கூடாது சொல்லி மறைச்சு வச்சுக்கிட்டு குளம்பரத்துல கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு கட்சிக்கு அழகா சார்? ஆனால் உண்மையாக எந்த வணிகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வன்முறையை ஒருபோது வன்னிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வன்னிகள் இப்போதுதான் எல்லா துறைகளும் கால் பதித்து பொருளாதார ரீதியாக துளிர்விட்டு மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூகத்தை தயவுசெய்து அழித்து விடாதீர்கள் ஐயா என்று தான் கேட்கறேன். ராஜேந்திர பாலாஜி உங்க சாதத்தை கேக்குறேன். அவர் சேலம் பதில் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்ணு, எங்க தலைவர் இழிவுபடுத்தி பேசுற, கொதிச்சு போறான், எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறாரு, நடமாட முடியாது ஸ்டாலின் சொல்றாரு. யார பேசுற நீ? யார் நடமாட முடியாது? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்ஆர்பி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். திரு எஸ்ஆர் பார்த்திபன், இந்த விடியலை நோக்கி திமுகவின் பிரச்சார பயணத்தில் உங்களுடைய பெயரும் அதில் இடம் பெற்றிருக்கிறது. பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கீங்க. கடந்த ஒரு வார கால பிரச்சாரத்தை நாங்கள் பார்க்கும்போது நிறைய இடங்களில் எளிய மக்களோடு அங்கே போயிட்டு காலணிகள் தைக்கிறது, அதே போல் கூட பின்னுறது, விவசாய மக்களோடு சேர்ந்து விவசாய பணிகளை செய்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறார் எஸ்ஆர் பார்த்திபன். என்ன அந்த மக்களோட ரொம்ப மெர்ஜாயிட்டீங்க போயிட்டு? அதாவது இந்த டாபிக் வந்து திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக அண்ணன் தளபதியோட வழிகாட்டுதலோடு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். என்னென்னா, பாமர மக்களுடைய எல்லா விஷயத்தும் ஒரு தலைவருக்கு தெரிஞ்சிட முடியாது. அந்த தலைவருக்கு பல விஷயங்கள் தெரிந்தாலும் கூட பாமர மக்கள் ரொம்ப ஊடுருவி அந்த மக்கள் சொல்கிற குறைகளை கேட்டறிந்து ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி அண்ணன் தளபதியோட தலைமையில் அமைய போகிறது உறுதி. ஆகவே அந்த ஆட்சியில் ஓராண்டு காலத்திற்குள்ளே கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லா பணிகளும் செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிற முனைப்போடு அண்ணன் தளபதி இருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாடு முழுவதும் என்னை போன்ற நிர்வாகிகளும் கழகத்தோட நிர்வாகிகளும் அனுப்பி வைத்து பாமர மக்கள், குறிப்பாக ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதை செய்தியாக அண்ணன் தலைவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம், ஒரு ஃபைல் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆகவே இது நாளைக்கு ஆட்சியில் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அந்த அடிப்படையில் நான் கிராமத்து சேலத்தில் வந்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, வீரபாண்டி, ஆத்தூர், கெங்கவெளி 4 சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் நேரில் போய் பார்த்து பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கின்ற போது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு புது அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது என்னென்னு சொன்னால், அந்த மக்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, அன்றாட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், முதலாக ரேஷனில் முறையான பொருள்கள் கிடையாது. ரேஷன் சேலத்துலேயே சொல்கிறாங்க, சேலத்தில் ரேஷன் கடையில் ஒரு 500 கார்டுக்குன்னு சொன்னால் அதில் 250 கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த 250 கார்டுகளையும் எல்லா பொருளும் கொடுக்குறதில்ல. ஒன்று அரிசி போட்டால் மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் கொடுத்தா பருப்பு கிடையாது, பருப்பு கூட சர்க்கரை கிடையாது.
இப்படி ஏதோ ஒன்று ஒரு அந்த ரேஷன் மட்டுமே நம்பி வாழ்கிறது மக்களுக்கு. அந்த ரேஷன் என்பது 50%-55% மட்டும்தான் வழங்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை சொல்லும்போது தலைவருடைய கலைஞருடைய ஆட்சியில் கூட எங்களுக்கு எல்லா பொருளும் கிடைச்சிதுங்க. இந்த அதிமுக ஆட்சியங்கள் எதுவுமே கிடைக்கல. இது திமுக ஆட்சிக்கு வந்ததுமே ரேஷன் கார்டு ரேஷன் பொருள் எல்லாமே ரேஷனில் நியாய விலை கடைகள் முறையாக எல்லாம் வழங்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒன்று. ரெண்டாவது மக்கள் என்னென்னு சொல்கிறது, இந்த முதியோர் உதவித்தொகை, விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்ட இந்த பணங்கள்லாம் வந்து கலைஞருக்கும் போது கரெக்டாக போஸ்ட்மேன் மூணு வழியாக கதவை தட்டி கொடுப்பாங்க. அது மாதம் மாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அந்த வயதானவங்களாம். இந்த 60 வயசு கூடிய மக்கள் அந்த 1000 ரூபா பணத்தை வச்சு அந்த இலவசமாக கொடுக்குற பொருளையும் ரேஷன் கடையை வச்சு அது வாழ்க்கையை ஓட்டினாங்க. ஒரு கௌரவமாக வாழ்ந்தாங்க. இப்போ வயதானவர்கள் கௌரவமாக வாழ்ந்த அந்த வயதானவர்களை இந்த அதிமுக அரசு வந்ததுக்கப்புறம் படிப்படியாக இந்த ரூபா நோட்டு இந்த 1000 ரூபா கொடுக்க வேண்டிய பணத்தை கட் பண்ணிட்டாங்க, கொடுக்குறதில்ல. இந்த கொரோனா காலத்தில் அந்த மக்களுக்கு தளபதி அவர்கள் செய்த அந்த உதவிகளை, திராவிட முன்னேற்ற தோழர்கள் அரிசி பருப்பு காய்கறி நேரடியாக கொண்டு சென்று செஞ்சதை மக்கள் மறக்கவே இல்லை. இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இல்லை, கொரோனா காலத்தில் நீங்கள் நிறைய உதவிகள் செய்தீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் நான் ஆரம்பத்திலே கிட்டதெல்லாம் சேலத்தில் சொல்கிறாங்களான்ட்டு. ஆமாம் சார், சேலம் முதல்வருடைய இல்லை சார், முதல்வருக்கான பட்டா போட்டா கொடுத்து சேலம் கொடுத்துக்குது. அவரும் சாதாரணமாக தான் இருந்தார். முதல்வராக பொதுமக்கள் ஓட்டு போட்டு ஒரு முதல்வராக வரல. சசிகலா என்ற ஒரு குற்றவாளியால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஆகவே முதல்வரால் சசிகலா அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. ஜெனதாக ஓட்டு போட்டாங்க, அவர் விபத்தின் காரணமாக இவர் வந்துட்டார். அவ்வளோதான். இல்லை, சேலம் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி மறுப்பீங்களா சார்? சேலம் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு சார். ஒரு சேலத்தினோட டெவலப்மெண்ட் ஒன்று சொல்லுங்க. நான் சொல்றேன், சேலம் வரலங்க சொல்றேன், மேம்பாலம் சொல்லுங்க சார். மேம்பாலத்தில் போறதும் மேம்பாலம் கட்டுறதும் ரொட்டீன் ஒர்க். திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுடைய உண்மையான கட்டமைப்பே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னால் தமிழ்நாட்டை அழக செதுக்கியவர் கலைஞர் தான். அதில் யாரும் மாற்றுக்கிறது. அண்ணன் தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக கண்ட போது தமிழ்நாட்டு சென்னைக்கு எத்தனை சிங்கார சென்னைன்னு சொல்லி எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தார். தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சித்துறையும் அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ எல்லா துறைகளும் தோல்வி அடைந்திருக்கிறது, ஊழல் அடைந்திருக்குது. சேலம் மாவட்டத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறேன், பல காரணம் சொல்கிறேன் பாருங்கள். திமுக ஆட்சியில் கொண்டு ஐடி பார்க் கொண்டு வந்தாங்க. அதை திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்து 2011 க்ளோஸ் பண்ணி பூட்டு போட்டாங்க. இன்னும் திறக்கல. அதை திறந்திருந்தால் சேலம் மக்களுக்கு 10,000 இளைஞர்கள் வேலை கிடைச்சிருக்கும். சேலத்தில் 10,000 இளைஞர்களும் இப்போ பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாங்க, மெட்ராஸுக்கு வராங்க, பல ஊருக்கு ஐடி படித்து போகிறாங்க. மிகப்பெரிய எஜுகேஷன் நிறைந்த ஒரு டிஸ்ட்ரிக் அது. ஆனால் இன்றைக்கி அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு தொழிற்சாலை உருவாக்கிறதா டெக்ஸ்டைல்ஸ் பூங்கா கொண்டுன்னு சொன்னார் ஒரு முதலமைச்சர். இன்னையவரில் நிறைவேறத்தில் 10 வருஷம் அப்படி கோரிக்கை வச்சார். எதையும் செய்ய விட மாட்டேன். செய்யலை. 8 வழிச்சாலை கொண்டு வரணும் இல்லை உங்களுக்கு இதை சொல்லி கேட்டுங்க. இதை கொண்டு வரல. அதற்காக பிறகு தனியார் ஸ்டீல் பிளான்ட்டுங்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி 1970 சேலம் மாவட்டத்து பெருமை சைக்கிள் கொண்டு வந்தார். இன்றைக்கி ஆசியாவில் ஒரு பெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனோடு அமைக்கப்பட்ட அந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து தனியார் மயமாக்குவது பிஜேபி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி குளோபல் ட்ரெண்ட் கொண்டு வராங்க. அதை ஆதரிக்கிறார் தளபதி, எதுக்கிறார். நாங்கள் நாடாளுமன்றத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். சேலத்தினுடைய வாழ்வாதாரம் அடையாளம் இன்றைக்கி வந்து நேரடியாக 3,000 பேரும் மறைமுகமாக 15,000 பேர் வேலைகளை பெற்று வரக்கூடிய ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை ப்ரைவேடைசேஷன் பண்ணாதீங்க, தயவு செய்து அது தொடர்ந்து பொது நிறுவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இல்லை முடியாதுங்கிறார். அதற்கப்புறமா சேலத்தில் வாழ்கிற மக்களுக்கு எந்த தொழிற்சாலையிலும் எந்த ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவே இல்லை. அடிப்படையான தகவல் எதுவுமே அங்கே நடக்கலை. நீங்கள் திமுக எஸ்ஆர் பார்த்திபன் குறை தான் சொல்ல முடியும். ஆன்டி இன்கம் குறை இல்லை சொல்லணும். குறை சொல்ல வர சார். இதை தான் சிஎம் வந்து என்ன சொல்கிறாரு. இல்லை இல்லை, போகிற கிராமங்கள் எல்லாம் எஸ்ஆர் பார்த்திபன் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்காக நான் எதுவுமே செய்யலை, நான் சொன்னால் ஒரு புத்தகமே ஒரு 10 பக்கம் வந்து ஒரு புத்தகத்திலே பதிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிஎம். அதாவது கிராமத்தில் நான் சொல்லலை, முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாவட்டம் எதுவுமே செய்யலைங்கிறது மக்களுடைய கருத்து. சிஎம் தான் வரிசைப்படுத்துகிறேன், பட்டியல் போடுங்க, கொண்டு காட்டுங்க. பால் எடுத்தாலும் ரோடு போட்டேன் சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னே அவரே சொல்லியிருக்கேன். நான் அவர் சொல்லியிருக்கேன், முழுக்க விளம்பரம் கொடுத்துருந்தேன், இந்த மேட்டர் சொல்லியிருந்தேன். நான் அவரை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்துக்கு ரோடு போட்டேன், பில்டிங் கட்டி கொடுத்தேன், இதைத்தான் சொல்கிறார். திருப்பி திருப்பி சொல்கிறார். நாங்கள் என்ன மக்கள் என்ன கேட்குறான், முதல் ரேஷனில் சோற போடியா, ரேஷனில் சாப்பிட்றதுக்கு அரிசி போடு, பருப்பு கொடு, அத்தியாவசிய பொருட்கள் எங்களுக்கு முழுசாக ரேஷன் கடைக்கு வழங்க வேண்டியது அனைத்தும் கொடுன்னு கேட்குறாங்க. அது கொடுக்க முடியல. முதியோர் உதவித்தொகை, விதவை பென்ஷன், கணவனாக கைவிடப்பட்ட இந்த மாதிரி இதெல்லாம் கொடு, திருமண உதவித்தொகை கொடு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிற மாதிரி பண்ணுற. விவசாயத்துக்கு ஒன்றுமே இல்லையே, சேலம் விவசாய பூமி சார்ந்தது என்ன பண்ணிக்கிற, 8 வழிச்சாலை கொண்டு வந்தே தீருவங்கிற. ஒட்டுமொத்த விவசாயம் ரோட்டில் இறங்கி போராடுறான், சுப்ரீம் கோர்ட் வந்து போயிட்டான். அவ்வளோ தூரம் போராடி கூட அந்த 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 மரியாதைக்குரிய அந்த விவசாய பெருங்குடி மக்களும் மிகப்பெரிய அளவில் இந்த அரசு துரோகம் பண்ணுது. இதெல்லாம் எங்கே வளர்ச்சி காட்டுது உங்களுக்கு? சேலத்துறை கனிம வளங்கள் க்ளோஸ் பண்ணுறாரு, ஏரி நீர்நிலை ஆதாரங்களை சுத்தமாக அடித்து ஒழிக்கிறாரு. ஆகவே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காம சேலம் வளர்ந்து என்ன எங்கே வளர்ந்துருக்கு சொல்லுங்கள். ஒரு டெவலப்மெண்ட் தானே சார். 8 வழிச்சாலை வந்தால் ஒரு 3 மணி நேரத்தில் சேலம் போகலாம், போகலாம் பயணிக்கலாம். 8 வழிச்சாலைக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அந்த சாலை வர வேண்டும், விவசாயிகள் ஒப்புதோடு வர வேண்டும். விவசாயிகள் நிலத்தை கொடுத்தா ரோட போடு, கொடுக்கலையா வேற பக்கம் போ.
அவங்கள வந்து மிரட்டி அச்சுறுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த சாலை எடுக்காதன்னு சொல்கிறோம். தளபதி தான் சொல்கிறாரு, சேலத்திலேருந்து உளுந்தூர்பேட்டை 4 வழி 8 வழிச்சாலையை மாற்று, ஏற்கனவே ஆல்ரெடி இடம் எடுத்து வச்சுக்கிறோம். அரூர்லேருந்து சேலத்துலேருந்து அரூர் வரணும், 8 வழிச்சாலையும் இடம் எடுத்து வச்சுக்கிறோம், அதில் கொண்டு போங்க. ஏன் இருக்கிற சாலையை விட்டு இப்போ இல்லாத இடத்துல விவசாயம் பண்ணி காலங்காலமாக அவருடைய குலத்தொழிலே விவசாயம், வேறு தொழில் தெரியாது. நீ கோடி கோடியாக மூட்டை கட்டி பணத்தை கொடுத்தாலும் அந்த பணத்தை வச்சு அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. சில விவசாயிகள் காலையில் 5:30 எழுந்துச்சு மம்மிட்டி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகலன்னு சொன்னால் அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் தெரியுமா, உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும், ஹாஸ்பிட்டலில் படுக்கிற நிலைமை ஏற்பட்டுரும். அதெல்லாம் சொன்னான், காலை கோழி கூடுறது டைமில் அவன் எந்திரிச்சு விவசாயத்தில் போய் வயலில் வாய்க்கா வரப்பில் நடந்து வயலில் வேலை பார்த்து அந்த வேர்வையோடு 9 மணி 8 மணி சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு திரும்ப எந்திரிச்சு திரும்ப வயலுக்கு போய் வேலை பார்த்து இது அவனை காலங்காலமாக செய்து இன்றைக்கி அவன் சேத்தில் காலை வச்சனால தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திபன் சோத்தில் கை வைக்கிறோம். வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீடு இந்த போராட்டம் சமீபத்தில் நடைபெற்றது, அப்போ கூட நான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை முன் வச்சேன், ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தீங்க. இப்போ விஏஓக்கள் அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கள்கிட்ட போய் மனு கொடுக்க சொல்லியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், எப்படி பார்க்குறீங்க? அதாவது முன்னே நான் ஆரம்பித்து சொன்னேன், டாக்டர் ஐயா வந்து இந்த இடஒதுக்கீடு இப்போ கையிலெடுத்தது மிகப்பெரிய நாடகம் என்று இப்போ உள்ள இளைஞர்கள் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம், ஆதன் தமிழ் டிவியின் மூலமாக இந்த இடஒதுக்கீடு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதி நான் வெளியிட்டு சில தகவலை உங்களை பரிமாற்றம் செய்துக்கிறேன். என்னன்னு சொன்னால், 1952 பாப்புலேஷனுக்கு வந்து அப்போ வந்து பிசி பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25%, தாழ்த்தப்பட்ட எஸ்டி மக்களுக்கு 16% இடஒதுக்கீடு இருந்தது. 1969-70 காலகட்டங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற போது அப்போது இருந்த பாப்புலேஷன் அந்த இடஒதுக்கீடு கரெக்டாக இருக்கலாம், பட் இப்போ இந்த ஆண்டு காலத்தை கணக்கு போடும்போது இந்த இடஒதுக்கீடு போதாது, மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த இடஒதுக்கீடு மூலமாக இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதாரத்தில் கல்வி வேலைவாய்ப்புகளை மிகப்பெரிய இடத்துல வர முடியாது. ஆகவே இதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டதாரன் ஐஏஎஸ் ஆஃபீஸ் சட்டதாரன் கமிஷன் அதில் கூட வன்னியர் வச்சார், வேறு கம்யூனிட்டி கூட இல்லை இல்லை வன்னியருக்கு எதிராக செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவான்னு சொல்லி ஒரு வன்னியர் கம்யூனிட்டியை அவரே போட்டு ஒரு குழு அமைத்து அந்த குழு தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் செய்து பலதரப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஓராண்டுக்கு பிறகு சட்டநாதன் கமிஷன் அறித்த அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தலைவர் கலைஞராக செயலை மக்களுடைய அடிப்படையில் மக்களுடைய கருத்துக்களை ஏற்று சட்டநாதன் கமிஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கருத்துக்களை ஏற்று 1970 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25% இந்த 6% சேர்த்தி கொடுத்து 31% கொடுக்குறாரு. அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட எஸ்டி மக்களுக்கு இருக்கிறதோட 16%-18% கொடுக்குறார். மீதி இருக்கிற அந்த 49% போக மீதி இருக்கின்ற 51% வந்து பொது பிரிவாக கூட அதிலையும் போட்டி போடலாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூக நீதியை ஒரு நிலைநாட்டினார், ஒரு சமூகத்தின் காவலராக இருந்து பண்ணார். அதுக்கப்புறம் 1984 வன்னி சங்கத்தை டாக்டர் ஐயா தொடங்குறார். வன்னிய சங்கம் தொடங்கி மத்தியில் வந்து 2% தனி இடஒதுக்கீடும் மாநிலத்தில் 20% வேணும்னு சொல்லி முன்வைத்து ஒரு போராட்டம் தெரிவிக்கிறார். இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறார். அப்போ கூட திமுக அண்ணா அறிவாலயம் வந்து திறப்புலா பண்ணுகின்ற போது 87-87 காலகட்டங்களில் அண்ணா அறிவாலயம் திறப்புலா பண்ணும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அண்ணா அறிவாலயம் உருவாக்குறோம், இந்த போராட்டத்தை ஒரு நாள் தள்ளி வைங்க சொல்கிறார். இல்லை நாங்கள் அந்த சொன்னபடி திட்டம் நடக்குன்னு சொல்கிறார். சரி அப்போ முதல் நாளே திமுகவில் வந்து நான் சொல்கிறேன், முதல்ல நாங்கள் ஆஃபீஸ் திறமலை பண்ணிட்டு உடனே கூட்டுருவோம், அந்த ஆஃபீஸ் திறப்பலை பண்ணிட்டு அப்படி முடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் வேண்டுமென்று அவசர அவசரமாக அண்ணா அறிவாலயத்துக்கு லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழு கார் பஸ் வேனில் வந்தவங்களை திருப்பி செல்ல முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டார். அப்போ அது ஒரு நெருக்கடி திமுக அப்பயே கொடுத்துட்டார், மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தார். ஆனால் அவளை கொடுக்குன்ற போது கூட அப்போ ஆட்சி நடக்கின்ற போது அதிமுக ஆட்சியில் இந்த இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டு 21 பேரை துள்ள துடிக்க துப்பாக்கியால் எம்ஜிஆர் அரசு சுட்டு கொள்ளுகிறது. 10,000-க்கும் மேற்பட்ட வழக்குகள், ஏராளமான பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. பொது சொத்துக்கள் சூரியா ஒரு போராட்டமும் நடக்கதான் செய்யும், இவ்வளோ நடக்குது. அப்போ இருந்த காலகட்டங்களில் எல்லாம் கோர்ட்டுக்கும் நீதிமன்றம் போய் வந்து போகும்போது எம்ஜிஆர் செத்து போயிடாரு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் அழகாக சொல்கிறார், இந்த இடஒதுக்கீடு போராட்டம் முடிவுக்கு வரும்னு சொல்லி திமுக பொறுப்பேற்று திராவிட சாதி அமைப்புகள் யாரும் எந்த கோரிக்கை முன் வைக்காமலேயே டாக்டர் ஐயா அவர்கள் கோரிக்கை வைக்காமலேயே 42வது நாள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்பட்டு தலைவர் கலைஞர் முதல்வராக வந்த பிறகு 42வது நாள் அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து பேசி இந்த இடஒதுக்கீடு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும், அடித்தட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் மேலே வர வேண்டும் மாற்றுக்கருத்து இருக்க வேண்டாம், அந்த சமுதாயம் மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கியிருக்கிறார்கள், இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கலைஞர்கள் நினைத்து பார்க்கின்ற போது பல்வேறு சட்ட வலுவலை கேட்கின்ற போது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இரவு செய்து வழங்க போடும்போது அங்கே வந்து சமூக நீதிக்கு இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும்,
நீதிமன்றத்துக்கு போடுவாங்க. ஒவ்வொரு ஜாதியும் தனித்தனியாக 20 கொடுத்துட்டு போனால் செட் ஆகாது, பிரச்சனை வரும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனால் இதை வன்னியர்களுக்கு வழங்க கடந்த சலுகைகள் முற்றிலுமாக நின்றுவிடும், எந்த காலத்துக்கு வராது. சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து தான், ஏன்னா தலித்து மக்கள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்தில் தலித்தில் இருக்கிற பல உட்பிரிவுகள்லாம் உற்று ஒன்று சேர்த்து தான் 18% கொடுத்தாங்க. அதே போல் வன்னியர் உள்ளிட்ட 108 சமூகங்கள் தமிழ்நாட்டில் வாழுகின்ற சமூக மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கியிருக்கிற சமூகங்களும் மேலே வர வேண்டும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய சமூகமான வன்னிய சமூகம், மக்கள் தொகையிலும் பெரிய சமூகம், இந்த சமூகம் முழுமையாக அதிகமான பலனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி 108 சமுதாயங்கள் சிறு சிறு சமுதாயம் இருக்கும் அந்த சமூகம் ஒன்று திரட்டு 108 சமுதாயம் உள்ளிட்ட வன்னிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடார். இந்த இடஒதுக்கீடு கொடுத்தபோது தமிழ்நாடு ஃபுல்லாக வன்னிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் கல்வி வேலைவாய்ப்பு எல்லா துறைகளும் வந்துட்டு கால் பதிச்சிட்டாங்க. வன்னிகள் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு பெரிய லெவலில் வந்தாச்சு. ஆகவே இந்த இப்படி கலைஞரவர்கள் இது மட்டும் இல்லை, எஸ்டி மக்களுக்கு 1% கொடுத்தாரு, அருந்ததி மக்களுக்கு 3% வன்னியர் உள்ளிட்ட 108 சமுதாயத்து 20% இப்ப வன்னியர் கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் 20% வேணும்ன்றாரு. அது எப்படி, அது எப்படி சாத்தியமா நடக்காத ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட இந்தியாவில் எங்கேயுமே அப்படி தரலையே, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய சமூகங்களுக்கு இப்படி தனிப்பட்ட முறையில் கொடுக்க கிடையாது. இந்த சமுதாயத்தில் பசங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இப்படி இப்போ ஒவ்வொரு சமுதாயத்தை கேட்ட காலங்களில் எஸ்ஆர் பார்த்திபன் எல்லாம் பாமகவில் இருக்கும்போது ஐயா பக்கத்தில் நின்றுட்டு இதே 20% நீங்க வன்னியர்களுக்கு கேட்டீங்க, கேட்டோம் அன்னைக்கு இல்ல, அப்ப நான் இளைஞராகும் போது கேட்டோம். அதன் அப்பயே வந்து பல்வேறு வழக்கறிஞர்களும் பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தனிப்பட்ட இந்த ஒரு சமூகத்தை மட்டும் வழங்க முடியாது என்பதை தெளிவுபடுத்திட்டாங்க. நான் என்ன கேட்கறேன் இந்த நேரத்தில் சாருக்கு கேட்கற ஒரு விஷயம்னா, வன்னியர்களுக்கு வந்து புரிதத்தம் இல்லைன்னு சொல்லி தான் இப்போ போராட்டம் பண்ணி வன்னி சேர்ந்து ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் வச்சு தொடங்கும் போது என்ன சொன்னீங்கன்னா, நமக்கான அதிகாரம் நமக்கு வர வேண்டும், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நம்முடைய குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும், வன்னியர்களுக்காக குரல் ஒழிப்பதற்கு வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் சொல்லி பிரகடனப்படுத்தி பாட்டாளி மக்கள் தொடங்கினீங்க. பாட்டாளி மக்கள் வச்சு தொடங்கினதும் உங்களுக்கு 31 எம்எல்ஏ சீட் கிடைச்சது. எம்எல்ஏ கிடையாது, ஒரே ஒரு நாள் டாக்டர் ஐயாவை கேட்குறேன், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்குறேன், ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சட்ட புத்தகத்தில் இல்லை அவை குறிப்பில் எங்கேயாவது இருக்குதா பேசினீங்களா? ஒரு நாள் பேசலை. மத்தியில் நீ அமைச்சராக வந்துட்டீங்க, அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார், 3 அமைச்சர் இருந்த ஏகே மூர்த்தி இருந்து சுப்பிரமணியம் தலித்தெல்லாம் 3 அமைச்சர்கள் இருந்தீங்க, மத்திய அமைச்சராக இருந்தீங்க, 6 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தீங்க, ஒரே ஒரு நாள் நாடாளுமன்ற வன்னிகளுக்காக தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் 2% ஒரு நாள் பேசியிருப்பீங்களா? ஆட்சிக்கு வருகின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கின்ற போது ஒரு நாள் கூட பேசாம இருந்து விட்டு நாடாளுமன்ற அதிகாரத்தை சுவைத்து விட்டு அந்த பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு அங்கேயும் ஒரு நாள் கூட பேசாத இருந்து விட்டவர்கள் இதுவரை வாய் திறக்கல. பல முறை கோரிக்கை வைப்பது ஒன்று, உனக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டோம், ஏன் நாடாளுமன்றம் கேட்கல? நாடாளுமன்ற மைய பகுதியில் நின்று கோஷம் போட்டு வன்னிகளுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லி கோஷம் போட்டுக்கலாமே, பேசிக்கலாமே, இல்ல பதவியே ராஜினாமா பண்ணிக்கலாமே, இல்ல சட்டமன்றத்துக்கு 31 பேர் இருந்தீங்க, ஜி கே மணி தலைவரா இருந்தாரு, அவர் ஒரு நாளாவது வன்னிகளுக்கு தனி இடஒதுக்கீடு கூட கேட்கலையே, தீரன் இருந்தார் சட்டமன்ற உறுப்பினரா, தீரன் பாமக தலைவரா இருந்தாரப்ப அவரும் கேட்கலையே. இடஒதுக்கீடு சம்பந்தமாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வாய் பேச ஊமையாக இருந்து பதவி சுகத்தை அனுபவித்து விட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஏன் இப்போது எடுக்கிறார்கள்? காலம் கடந்து இப்ப எடப்பாடி பழனிசாமியோட 2019 கை கோத்தீங்க, சீட்டு பேரம் பேசினீங்க, எல்லா பேரமும் பேசினீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கை கோர்க்கின்ற போது 10 கோரிக்கை, அதில் இதோ ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம், நாங்கள் 10 அம்ச கோரிக்கை வச்சு தான் போய் சேர்ந்தோம்னு சொல்றீங்க. அப்போ அழுத்தத்தை கொடுக்கல நீங்க. உள்ளாட்சித்துறை வருகின்ற போது உள்ளாட்சியில் பல சீட்டு ஷேரிங் பண்ணீங்க, அப்பயே ஒரு அழுத்தத்தை கொடுக்கல நீங்க. இப்ப 4 மாதம்ல சொல்ல போனால் எலெக்ஷனுக்கு 30 தான், 90 தான் இருக்குது. இந்த 90 இப்போ நாங்கள் வந்து பல லெட்டர் கொடுத்தோம், கண்டுக்கல, அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னு ஒரு பொய்யான தகவல் சொல்லி இன்னைக்கு போய் வீவ கிராம முனிசிபல் லெட்டர் கொடுத்து சொல்கிறேன். இது எவ்வளோ பேர் நாடகம்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் கரம் கோர்த்து கொண்டு ரெண்டு பேரும் பேசி வைத்து விஓ கிட்ட கொடுப்பாங்களா? அடுத்து வந்து நான் தான் சொல்றேன், இதெல்லாம் நாடகம் சார் சொல்றேன். விஓ கிட்ட கொடுத்தேன், அரசு கூப்பிடல, அடுத்து தாசாட்ட கொடுத்தேன், அரசு இல்ல, மாவட்ட ஆசிரியர் கொடுத்தேன், நடக்கல, சிஎம் கொடுத்து நடக்கல, அப்ப வந்து சாலை மருந்து எங்க ஒரே வரும் சொல்லி ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை சிதைக்கிறதா? நான் கேட்கிறேன் டாக்டர் ஐயா கேட்கிறேன், அந்த இடஒதுக்கீடு போராட்டம் 87 காட்டு அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் சிறைக்கு போன எந்த பாட்டாளி மக்கள் கட்சியாவது வன்னிய சங்கம் காப்பாற்றியதா? ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க. நான் அரசியல் விட்டு ஒதுங்கி போயிடுறேன், ஒரு ஆளு கூட செய்யலை.
நடை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்து செத்து போனான். வீடு கட்டி கொடுக்கற process பண்ணிருக்காங்க. ஒண்ணு ரெண்டாவது விஷயம், திமுக அதிமுக ஆட்சி காலத்துல 21 வன்னியே செத்து போனான். அவன அதிமுக அரசு ஒரு அவன மனுஷனோட மதிக்கல. கலைஞர் அறிவிச்சார் அவனை தியாகி லிஸ்ட்ல சேர்த்து 3 லட்சம் பணம் கொடுத்தார். 3 லட்சம் அதுக்கப்புறம் மாதம் தோது 1500 திரும்ப திமுக வருகின்ற போதும் அது 5000 மாத்தினார். இல்ல சார், 10000 வழக்குகளும் வாபஸ் வந்துட்டு பாமக நிறைய விஷயங்கள் செய்திருக்கா. நாங்க வீடு கட்டி கொடுக்கறோம் சொல்றது கேளுங்க. நான் சார் நான் சொல்றேன் ஆதாரம் சொன்னேன். நீங்க ஆதாரம்லாம் பேசுறீங்க. ஏதோ உன்ன காட்டுங்க ஆதாரத்தை. நான் சொல்றேன், வன்னியர்களுக்கு 3 லட்சம் கொடுத்து ஆதாரங்குது, 1500 பண வகுதி ஆதாரங்குது, வன்னியர்கள் இடஒதுக்கீடு கொடுத்து ஆதாரங்குது. உதவி செய்யறது தப்பா உங்களை கேக்குறேன்? ஒண்ணு செஞ்சா தப்பு அரசியல், செயல்னா ஆள் வரவே இல்லை. அந்த குடும்பமே எங்களுக்கு இந்த உதவி வேண்டாம், எங்களுக்கு ஐயா செய்யறாருன்னு சொல்லிட்டாங்க. எந்த எந்த டிவில பேட்டி கொடுத்தாங்க காட்டுங்க. தனிப்பட்ட ஒரு சமூகங்களுக்கு 20% வழங்க முடியாது. உட்பிரிவு வழங்கலாம். தலித் அமைப்புகள் கூட 18% கொடுத்தார் கலைஞர். அதில் அருந்ததியின் மக்கள் அந்த இடஒதுக்கீடு முழுமையாக பயன்பெறணும்னு சொல்லி அதை அப்படியே பிரித்து 3% கொடுத்தார். இன்னைக்கு அருந்ததி மக்கள் சொல்கிறான், அண்ணே என் பிள்ளை நான் தெரு கூட்டிகிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகிட்டான், இன்ஜினியர் ஆகிட்டான், அது சொல்ல வச்சார். அதே போல எஸ்டி மக்களுக்கு சேலம், நாமக்கல், தருமபுரி இந்த பக்கம் மலைகளில் மட்டும்தான் எஸ்டி மக்கள் வர்றாங்க. மலை பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி மக்களுக்கு சரியாக அந்த தலித் அமைப்புகளுக்கு அந்த எஸ்சி எஸ்டி அமைப்புகளுக்கு சரியாக கிடைக்கல. ஒன்று அவங்களுக்கு தனியாக எடுத்து 1% கொடுத்தா அதை பயன்படுறாங்க. இப்படி அதில் பார்த்து பார்த்து இந்தியாவிலேயே இடஒதுக்கீடுக்காக தொடங்கப்பட்ட, சமூக நீதி காக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திமுக தான். திமுக நீதி கட்சியிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரை சமூக நீதிக்காக அதில் எப்பயும் அவங்க காமன்வைஸ் பண்ணிக்கிட்டே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரை இந்த இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்கிறார். எம்ஜிஆர் கூட ஆட்சியில் சொன்னார், இடஒதுக்கீடு ஒழிக்கணும், பொருளாதார ரீதியாக பணக்காரன் ஏழை அப்படி பிரித்து அந்த இடஒதுக்கீடு வழங்கன்னு சொன்னார். அது பெரிய ஆபத்தாக போயிடும். இப்போ நான் பணக்காரனாக கூட இருக்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். பணக்காரனாக இருக்கிறேன், என்ன பண்ணுவானு, அந்த வர பணக்காரங்கிறது எப்படி முடிவு பண்ண போகிறீங்க? நான் அரசாங்கத்தை ஏமாத்தியோட கணக்கு காட்டாமல் இருப்பேன், இல்லை எனக்கு பொருளாதாரம் ரொம்ப வீக்காகணும்னு சொல்லி பொய்யான கணக்கு காட்டி அந்த இடஒதுக்கீடு புதுசாக என் பயனுக்கு கிடக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆகவே அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அப்பயே எதிர்த்தார். அப்போ எம்ஜி அதை கைவிட்டார். ஆகவே இடஒதுக்கீடு என்பது இன்னைக்கு வன்னியர்களுக்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக தான். கிராமத்தில் வாழ்கின்ற வன்னி இளைஞர்கள்லாம் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை, அது வன்னியர்களுடைய கொள்கை அல்ல. 2 கோடி வன்னியர்கள் கொள்கை அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னிய சங்கத்துக்கும் இடைவெளி 100 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. இப்போ வேண்டுமென்றால் ஊருக்கு ஒருவரை வைத்துக்கொண்டு கலவரம் பண்ணலாம், தகராறு பண்ணலாம், அதுக்கு இந்த போலீஸ் துணை போகலாம். ஆனால் உண்மையாக எந்த வன்னியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வன்முறையை ஒருபோது வன்னிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வன்னிகள் இப்போதுதான் எல்லா துறைகளும் கால் பதித்து பொருளாதார ரீதியாக துளிர் விட்டு மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூகத்தை தயவுசெய்து அழித்து விடாதீர்கள் ஐயா என்று தான் கேட்குறேன். மாண்புமிகு முதலமைச்சர், உங்களுக்கும் முதல்வர், எனக்கும் முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர் தானே? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், எப்படி முதல்வரா மண்டி போட்டு முதல்வரானாலும் எங்களுக்கு முதல்வர் தான் அவர். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா, நீங்கெல்லாம் மாண்புமிகு தான். ஏன் மாண்பை விட்டு அதே போல உரிமையில பேசுறது? எடுபடி முதலமைச்சர், அடிமை முதலமைச்சர்ன்றாரு. தினந்தோறும் அவருக்கு புது புது பெயர்களை உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் வைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், தரம் தாழ்ந்து பேசுவது அதிமுக தான். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை காக்கக்கூடிய பொருள், எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்க, பிறகு காமராஜர் இருந்தாங்க, இப்படி பல பேர் பல கட்டங்களில் வாழ்ந்தாலும் கூட தமிழ்நாடு வருகின்ற போது அந்த தமிழன் தமிழர் உரிமை அதை விட்டு கொடுத்து வரலாறே கிடையாது. இப்போ போய் ஒட்டு மொத்தமாக அப்படியே அடமானம் வச்சு பிஜேபி அடமான சரண்டராகி எதை சொன்னாலும் ஆதரிக்கிறதா? வேளாண் சட்டத்தை நாடே எதுக்குது, உலகமே எதுக்குது, உலகம் முழுவதும் விவசாயிகளை கொதிச்சு அடையலாம். நான் ஆதரிக்கிறார். என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்க, அருமையான பிரச்சனை. அதான் சொல்லிட்டாரு, மூன்று சட்டங்கள் வேளாண் சட்டம் எதிராக விலக்கி வைக்க. அதுக்கு திரு ஆர் ராசாவுடைய பதில் ரொம்ப உரிமையில, நான் சொல்றேன், ராஜா அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய ராஜா அவர்கள் ஒரு சிறந்த பார்லிமெண்டரியன். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பேசுவாங்க உரிமையில பேசுற. ராஜாவை இழிவுபடுத்தி பேசுறீங்க. இப்ப இழிவுபடுத்தி பேசுகின்றவர்கள் எப்படி பேசுவாங்க?
குற்றவாளிகளை நீதிமன்றமே விடுதலை செஞ்சது. 2G வழக்கை பற்றி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். 2G-ங்கற ஒரு வழக்கு சொல்லும்போது ஒருவேளை நீவா போன் பேசுறதா? 2G-ங்கற வழக்கு ஒண்ணுமில்லாத போன வழக்கு, முடிஞ்சு போச்சு. நீதிமன்றமே அதுல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு இல்ல, அரசியலுக்காக போடப்பட்டது, இது கால்பஞ்ச காரணமா போடப்பட்டது. இன்னும் மேல்முறையீட்டு இருக்கு அந்த வழக்கு. இல்ல சார், மேல்முறையீட்டு விடுதலை ஆயிட்டார், முழுசா விடுதலை ஆயிட்டாரு. ஜெயலலிதா வந்து குற்றவாளி, சுப்ரீம் கோர்ட் சொல்லி வச்சு குற்றவாளி சொன்ன ஜெயலலிதாவே நிரபராதி ஆரம்பம் பண்றாரு முதல்வர். ஒரு முதல்வருக்கு அழகா ஒரு முதலமைச்சர் ஒரு குற்றவாளி ஆதரித்து பேசுவது நியாயமா? அப்ப எங்க ஊர்ல பிளேடு பேக்கர் எல்லாம் அவரால் நல்லவன் சொல்ல சொல்லு முதல்வரா? இல்ல சார், ஒருமையில நாகரிகம் ஒரு ஒரு நாகரிகமே இல்லாத வார்த்தைகள். ராஜேந்திர பாலாஜி பேசுறது நியாயமா? என்ன பேசுறத பாத்தியா? மந்திரவாதி மாதிரி இருந்துகிட்டு குடுகுடுப்பங்கார மாதிரி கையில ஃபுல்லா கயிறை கட்டிக்கிட்டு ஒரே விஷயம் சார், ராஜேந்திர பாலாஜி உங்க சாதத்தை கேக்குறேன், பன்னி மேகம் லாக்கில்லாத இழிவுபடுத்தி பேசுற, கொதிச்சு போறான், எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறாரு, நடமாட முடியாது ஸ்டாலின் சொல்றாரு. யார பேசுற நீ? யார் நடமாட முடியாது? கோடிக்கணக்கான இளைஞரோட இதயத்தில் உட்கார்ந்து தளபதி விவாதத்துக்கு வாங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். ராஜேந்திர எப்படி பசு கூப்பிடுறாரு, பன்னியோட வந்து உருவாளான்னு எப்படி போறது? பசு எப்படி போவோம் பண்ணிக்கிட்டு போய்? ஏன் சார் இவ்வளவு இவ்வளவு தாழ்வா போறீங்க? நாங்க தாழ்வா போகல. நாங்க கேட்கற ஒரு விஷயம் என்ன, ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன பொறுத்தவரும் ஆரம்பித்து பாக்குறேன், அவர் அமைச்சருக்கான தகுதி எதுவுமே கிடையாது. பாலில் தண்ணி கலந்து துள்ள துடிக்கு குழந்தைங்களே கொலை பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. பாலில் வந்து விஷத்தை கலக்கிற மாதிரி தண்ணி கலந்து கிணத்து தண்ணி கலந்து விட்டவர் அதையே நியாயப்படுத்தி பேசினார். ஊழல் பெருச்சாளி, வால் போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தார் ஊர் ஊராக. இப்போ எங்கள் தலைவரை வால் போஸ்ட் விட்டுறீங்க, அண்ணாதிமாவில் விட்டுறீங்க, எல்லாத்தையும் போஸ்ட் விட்டுறீங்க. முதலமைச்சர் செய்ய வேண்டிய செயலாத ஊருக்குள்ள போஸ்ட் விட்டது, ஆளை வச்சு பேருக்கு எதுவும் கிடையாது. மொட்டையாக போட்டு தளபதி இழிவுபடுத்தி வால் போஸ்ட் விட்டீங்க, நாலு பிட்டு அஞ்சு பிட்டு போஸ்ட் விட்டுறீங்க. போலீஸ் பாதுகாப்போட சேலத்துல போலீஸ் தான் ஓட்டுறான் போஸ்ட். ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். நாளைக்கு மக்கள் கிட்ட நீங்க போய் ஓட்டு கேப்பீங்க. நீங்க பேசுற வார்த்தை, அதே போல நீங்க ரெண்டு பேருக்கும் பரிமாறிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய பழைய கட்சியான தேமுதிக, அதை பத்தியும் நான் சில கேள்விகள் வைத்தாகணும். தேமுதிக எப்படி பயணிக்குது? திமுகவோட நெருங்கி வர்றதா எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கிறதா எல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு விட்டுங்க சார், இதெல்லாம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒரு கட்சி தேமுதிக, அப்படி ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்ல சார். அப்படி கட்சியே இல்ல, இல்லாத கட்சியை பத்தி நீங்க பேர் நீங்க வைக்காதீங்க. 2014 தோற்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. கேப்டன் ஒரு நல்ல மனிதர் தான், அதில் மாற்றுக்கிறதுல அவருடைய நிலைமை உங்களுக்கு எனக்கு தெரியும், நல்லா இருக்கட்டும். பட் அந்த கட்சி இப்போ இல்லை, கட்சிங்கிற அமைப்பு இல்லை. அங்கே அங்கே இருக்கிற அந்த அம்மா தான் இப்போ வாங்கி ஓடிட்டு இருக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தால் கூட அந்த அம்மா ஜெயலலிதா ஏதோ பேரம் பேசுறது வாய்ப்பு இருக்கும், அது இல்லாத போச்சு. இப்போ எடப்பாடி ரொம்ப உஷாரானால் அவர்கிட்ட வாங்க முடியாது, அவர் கணக்கு போடுவார் எவ்வளோ தொண்டர்கள் எண்ணி போடுவாங்க, அவங்க எண்ணி தான் காசு கொடுப்பாங்க. அதனால் அதுக்காக ஏதோ பேரம் பேசலாம். பட் அவங்களுடைய அமைப்பு பார்த்து, இப்போ அமைப்புங்கிறதில்ல தொடர்ந்து அந்த கட்சியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு மாவட்ட செயலாளர் பல ஊரில் இல்லைங்க. அந்த கட்சியில் மாவட்ட செயலர் இல்லை, மாவட்ட செயலாளர் ஒன்று செயலர் இல்லை. என்ன நடக்குது சார் அந்த கட்சிக்குள்ளார? ஆள் இல்லையா? போய் நடக்குது இருட்டு ஊரில் என்ன நடக்கும்? ஏதோ ஆள் தான் நடக்குது, நடக்கும் ஆள் இல்லையா? இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்தார் திரு விஜயகாந்த் குறுகிய காலத்தில். நீங்கள்லாம் படிப்படியாக ஒவ்வொருத்தரும் மாற்று கட்சிக்கு வந்துட்டீங்க, அப்போ என்ன தான் நடக்குது அங்கே? இப்போ பிரச்சனைக்குரிய விஷயம் என்ன? ரஜினிகாந்த் கமலஹாசன் எப்படி பாக்குறீங்க? சிஸ்டத்தை மாத்துவன்றாரு, இப்ப இல்லன்னா எப்பவும் இல்லன்றாரு, ஆட்சி மாற்றம் அதிசயம் நடக்கும் ரஜினிகாந்த். அவரை பத்தி நான் ஒரே ஒரு சொல்லணும்னு சொன்னா, அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. ஏ சார், இத்தனை ஆண்டு காலம் போராட்டம் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு இந்த கொரோனா காலத்தில் ஓடி ஒளிஞ்சிட்டு, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு, எல்லா நடிகர்களும் கொரோனா காலத்தில் எங்கேருந்தானே தெரியல, எல்லாம் ஓடி ஒண்டிக்கிட்டான். ஒருத்தர் நல்லா அண்டர் கிரவுண்ட், பாதாள கிரவுண்டில் போய் படுத்துக்கிட்டான். அதே போல் பல கட்சி தலைவர் வெளியே வரல, ஏன்னா உயிர் போயிடும், கொரோனா பிடிச்சிக்கும், கொரோனா பிடிச்சி ஆளை கொன்றோம், தூக்கிட்டு போயிடும், ஐயோ மோசமான நோய், அப்படி இப்படி வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு வெளியே வரல 9 மாதம். நீ மனசாச்சும் நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் எந்த எதிர்கட்சி தலைவராவது லாக்டவுன் பண்ண ஒரே வாரத்தில் வெளியே ரோட்டில் காலை வச்சு ஒரு தலைவரை பார்த்துருக்க முடியுமா? லாக்டவுனில் கொரோனா காலத்தில் தமிழ் மக்கள் படுற அவஸ்தை பார்த்து அந்த ஒரே வாரத்தில் அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்கும்னு சொல்லி கட்சிக்காரர்களை முடுக்கி விட்டு கோடிக்கணக்கான அரிசி பருப்பு நேராக போய் கொடுத்தாரு. எங்கள் கட்சி தான் சார் கொரோனா காலத்தில் மாவட்ட சார் இழந்திருக்கிறோம் நாங்கள்,
எங்கள் கட்சி தான் பல நிர்வாகிகள் இந்த கொரோனாவுக்கு பழி கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன காரணம், திமுக என்றும் அரசியலுக்காக செய்யக்கூடிய இயக்கம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோடு தொடர்ந்து பயணிக்கிற கட்சி. ரஜினிகாந்த் எங்கே சார் இருக்கிறாரு, எங்கே இருந்தாலும் ரஜினி மக்கள் மன்றமும் செஞ்சாங்க சார். என்ன சார் நீங்கள் செஞ்சாங்க என்ன சார் செஞ்சாங்க ஒன்று சொல்லுங்கள் சார். எந்த மீடியாவில் ஃபேஸ்புக் போங்க சார், யூடியூப் போங்க சார், எல்லாம் திமுக தான் சார் வருது. திமுக தான் செஞ்சோம். கோடிக்கணக்கான ரூபாய் எங்கள் சொந்த பணத்தை நாங்கள் வாரி இறைச்சிருக்கிறோம் தளபதி வழியில். தளபதி அவர்கள் இன்றைக்கும் போகிறார். எங்களுடைய உதயாநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கிறார், போய் கொடுக்குறோம். கொரோனா பற்றி கவலைப்படல. ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் நாங்களாம் பல உயிர்களே திமுகவுடைய தொண்டர்கள் பல பேர் இந்த கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. அத்தனை பேரும் நாங்கள் இறந்தோம் இந்த கட்சிக்காக மட்டுமல்ல தமிழ் மக்களுக்காக. அவர் சேவை செய்கிற கட்சி. எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க ரஜினி கமல் போன்றவர்கள் எல்லாம்? என்னங்க இப்போ பொதுமக்கள் தெளிவாகிறான கிராமத்தில்? இப்போ பொதுமக்கள் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நான் கிராமத்தில் போனேன், நீங்கள் சென்னையில் உட்காந்து பேட்டி கேட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மாதேஸ்வர்கள் நீங்கள் சென்னையில் உட்காந்து பேட்டி கேட்டுக்கிறீங்க, ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டுக்கிறீங்க. நான் களத்தில் சொல்கிறேன், நேரடியாக கிராமத்துக்கு போய் வயல் வேலை செய்கிற சேத்தோடு நிற்கிற விவசாயிகளை பார்த்தேன், செருப்பு தைக்கிற தொழிலாளியை உட்காந்து கருத்துக்களை கேட்டு வந்துக்கிறேன், காய்கறி விற்கிறவங்க பேசுகிறேன், தெருவில் போகிற பெண்கள்கிட்ட பேசிக்கிறேன், காய்கறி விற்கிறவன், வெற்றலை பாக்கு விற்கிறவங்க, பாக்கு விற்கிறவன், கிழங்கு விற்கிறவன், காய்கறி விற்கிறவன், கூட தலை இத்தனை பேர் தெரியும் கேட்டான். ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தித்து கேட்டாங்க. சொன்ன ஒரே ஒரு தகவல் என்ன சொன்னாங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகுது, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் தான் எங்களுடைய குழப்பம் தீரும். ஸோ இங்கே ரஜினி வரட்டும், கமல் வரட்டும், ஒட்டுமொத்த நடிகர்கள் கூட வரட்டும், எந்த கூட வந்துட்டு போகுது. அதெல்லாம் சும்மா மலைகளை பெற காலம் மாதிரி வந்துட்டு அப்படி மறைஞ்சு போனாலும் தான். ஆனால் திமுக என்பது மக்களுடைய இயக்கமாக மாறி போச்சு. இப்போ தளபதி ஒரு நாள் ஓய்வு எடுக்காமல் அவர் செய்கிற பணிகளை கிராமத்தில் இருக்கிற பெண்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஸோ தளபதி வரணுங்கிற மனசு ஃபுல்லாக நிறைஞ்சு போயிட்டார் எல்லாத்தூரும். இதில் யாராலையுமே அசைக்க முடியாது. திமுகவில் எந்த வேலையும் செய்யலனாலும் கூட தளபதிங்கிற ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு அவருடைய முகத்துக்கு ஓட்டு எல்லா இடத்தையும் போட்டுருவாங்க. பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி தெரியா சார் பார்த்திபன். வணக்கம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.